வணக்கம். தாதா மிராசி இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வெளிவந்த புதிய பறவை. இந்த படத்தில் கவியரசர் கண்ணதாசன் எழுதி பி சுசீலா பாடின உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த பாட்டை பற்றி பார்க்கலாம். இந்த பாட்டுக்குள்ளே ஒரு வரிக்கில் படத்துடைய மொத்த கதையும் சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அது எந்த வரி? அதே மாதிரி நடிகதிலகம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவியின் நடிப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புள்ள பார்க்கலாம். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் பயணம். அதில் முதல் முதலாக நடிகதிலகம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி சந்திப்பாங்க. நடிகதிலகம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவியை கை காட்டி அவங்க பாடுவாங்க, லதா பாடுவாங்க அப்படிம்பார். அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு திடீர்னு சொல்றது ஒரு மாதிரியா இருக்கும். இந்த சூழலில் என்ன மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருப்பாரு கவியரசர் கண்ணதாசன் அப்படின்னா, ஒரு திடீர்னு ஒரு பொண்ணை பாட சொன்னா என்ன பாடுறது அப்படிங்கிற மெத்தடில் அதே நேரத்தில் வெஸ்டர்னில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த பாட்டை வலஜி ராகத்தில் பண்ணியிருப்பாங்க மெல்லிசை மன்றர்கள். அதே நேரத்தில் முழுசாக வலஜியா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல நோட்ஸ் தொட்டு தொட்டு தான் வருவாங்க. இந்த பாட்டுக்குள்ளே அதிகமாக வரக்கூடிய இசைக்கருவிகள் அப்படின்னா சாக்ஸபோன், பியானோ, ட்ரம்பட், இது மூணும். இப்போ பாட்டு ஆரம்பிக்கும் ஒரு கிளாப் கொடுப்பார் நடிகர் சிவாஜி கணேசன். அந்த கிளாப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பியானோ, ரெண்டு மிக்சிங்லேயே போகும். போயிட்டு பாட்டு ஆரம்பிக்கும், சுசிலாம ஆரம்பிப்பாங்க. என்ன பாட தோன்றும் அப்படின்னு என்னன்னா, நீ சம்மந்தம் இல்லாமல் என்னை மாட்டி விட்டுட்டியே, திடீர்னு பாட சொன்னா நான் எப்படி பாடுறது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா பியானோ பீஸ் வரும். அந்த பியானோ பீஸ் கூட அப்படியே பேஸ் கிட்டார் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஸ்ட்ரிங்ஸ் வரும். இந்த இடத்துல நடிகர் சிவாஜி கணேசன் நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா, உண்மையிலேயே பியானோ வாசிக்க தெரிஞ்சவன் கூட அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு தெரியும். ஏன்னா ரெண்டு கையில் வாசிட்டே இருப்பார். அப்படி வாசிட்டு இருக்கும்போது ரைட்டில் வாசிட்டு லெஃப்டில் அப்படி சொல்லுவார் பாட சொல்லி. அந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்கும். முதல் சரணம் அப்படின்னா, காதல் பாட்டு பாட காலம் இங்கு இல்லை, தாளாட்டு பாட தாயாகவில்லை அப்படின்னு. நான் காதல் பாட்டு பாடலாம்னாலும் இன்னும் எனக்கு காதல் வரல, நான் யாரையும் காதலிக்கலை. தாளாட்டு பாடணும்னாலும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, நான் எப்படி தாளாட்டுறது, எப்படி காதல் பாட்டு பாடுறது அப்படின்னு சிவாஜி கணேசனை நோக்கி கேள்வி கேட்குறது மாதிரியே அந்த பாட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரொமான்டிக் லுக்கோட வித்தியாசமாக நடிச்சிருப்பாங்க சரோஜாதேவி. ரெண்டாவது இடைசையில் ட்ரம்பட் நடிகர் சிவாஜி கணேசன் வாசிக்கிறது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பியானோ பீஸ் வரும், அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் வரும். வந்த உடனே அண்டாவது சரணம், நிலவில்லா வானம், நீரில்லா மேகம், பேசாத பெண்மை, பாடாத உண்மை அப்படிம்பாங்க. தண்ணி இல்லாத மேகத்திலேயே ஒன்றும் இல்லை, நிலவில்லாத வானமும் இருட்டாக இருக்கும். அதே மாதிரி பேசாத பெண்ணுகிட்ட நீ என்னையா கண்டுபிடிக்க போகிற அப்படின்னு. அதுக்கடுத்து என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், நான் சிவனேன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன், என்னைய பாட சொன்னால் நான் என்னையா பாடுறது அப்படிம்பாங்க. இப்போ ரெண்டு மூணாவது இடைசை பார்த்தீங்கன்னா, அதே ட்ரம்பட் ஸ்டைலில் சாக்ஸபோன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் வரும், அதே மாதிரி ஃப்ளூட் மிக்சிங்கில் பண்ணியிருப்பாங்க. இப்போ மூணாவது சரணம் ஆரம்பிப்பாங்க. தனிமையில் நாணம், சபையிலே மௌனம், உறவுதான் ராகம், உயிரெல்லாம் பாசம், எனக்கு எல்லா பாசமும் இருக்குயா, ஆனால் அதே நேரத்தில் அனுபவம்னு ஒன்று இல்லாமல் நான் எப்படியா பாடுறது அப்படின்னு போய் இந்த பாட்டை முடிச்சிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாட்டு. ஏன் அப்படின்னா, அனுபவங்கள் ஒன்று படிப்பு அனுபவம் இருக்கணும், இல்லை கேட்ட அனுபவம் இருக்கணும், இல்லை வந்து பட்டறிவு இருக்கணும், எதுவும் இல்லாமல் ஒரு படைப்பு எப்படியா வரும் அப்படின்னு சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கறது மாதிரி கூட நீ எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்னேன், கவியரசர் கண்ணதாசன் ஒரு வரிக்குள்ள படத்துடைய கதையை சொல்லியிருப்பார் அப்படின்னு. படத்துடைய கரு என்னன்னா, நடிகதிலகம் சிவாஜி கணேசன் தன்னுடைய மனைவியை கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி சிஐடியா விசாரணைக்கு வருவாங்க சரோஜாதேவி. அப்படி வரக்கூடியவங்க முதல் சந்திப்பு தான் இது. அதே நேரத்தில் வேற ஒரு பொண்ணு மாதிரி வேடத்தில் வருவாங்க. அப்படி சந்திக்கிறப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பாட சொன்னா என்ன பாட தோணும் அப்படிங்கிறது, இன்னொன்று என்னன்னா விசாரணையை சரோஜாதேவி அங்கேயே துவங்கிடுவார். என்னன்னா, முதல் வரியிலேயே உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும், அவ்வளவுதான் மொத்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னை ஒன்று கேட்பேன், என்ன, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு, நீ என்ன செய்யணும், உண்மையை சொல்லு அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு பாட்டுக்குள்ள, அதுவும் ஒரு வரியில் படத்துடைய மொத்த கதையை சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அந்த வகையில் இனிப்பான இந்த உன்னை ஒன்று கேட்பேன் பாடலை பற்றி பேசியமைக்கு மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.